கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் கைதானவர்கள் பூவிருந்தவல்லி என்ஐஏ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், அவங்க எத்தனை மணிக்கு ஆஜர்படுத்தப்படுகிறார்கள், விவரம் என்ன? கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பலத்த பாதுகாப்போடு என்ஐஏ அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் அந்த ஆறு பேரும் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்ட பின்பு என்ஐஏ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் முதல் முறையாக இந்த குற்றவாளிகள் ஆறு பேரும் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். நேற்று கோவையிலிருந்து பலத்த பாதுகாப்போடு நேற்று நள்ளிரவு புழல் சிறைக்கு வந்த ஆறு பேரையும் இன்று புழல் சிறையிலிருந்து காலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக என்ஐஏ அதிகாரிகள் அழைத்து வந்திருக்காங்க. இந்த ஆறு பேரும் நீதிமன்றத்துக்கு வருவதை ஒட்டி காவல்துறையுடைய பாதுகாப்பு, பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்ற வளாகம் முழுவதுமே காவல்துறையுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இரண்டு காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. நீதிமன்ற வளாகத்திற்கு வரக்கூடிய அனைவருமே தீவிர சோதனைக்கு பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வெடிகுண்டு நிபுணர்களும் ஏற்கனவே இந்த வளாகத்தை சுற்றிலும் தீவிரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தளவு முதல் முறையாக இன்று ஆறு பேரும் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். விரைவில் என்ஐஏ அதிகாரிகள் இந்த ஆறு பேரையும் தனித்தனியாக விசாரிப்பதற்காக, காவல் எடுத்து விசாரிப்பதற்காக பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அந்த மனுவும் இன்னும் ஓரிரு நாட்களில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கோயம்புத்தூர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த ஆதாரங்கள் அனைத்துமே என்ஐஏ அதிகாரிகளிடம் ஏற்கனவே தமிழக போலீசார் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த ஆறு பேரையும் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. விரைவில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த ஆறு பேரையும் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான அந்த மனுவை என்ஐஏ அதிகாரிகள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் முன்பு கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த ஆறு பேரும் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது. கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் என்ஐஏ நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றனர். களத்திலிருந்து நமது செய்தியாளர் கோகுல் வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம். நன்றி கோகுல் உங்களுடைய தகவல்களுக்கு.